ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு சிஎஃப் அகாடமி. நம்ம ஒவ்வொரு வாரமும் அந்த வாரத்துடைய நடப்பு நிகழ்வுகளை குயிஸ் டேபிளில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நவம்பர் 2019 இரண்டாம் வாரத்திற்கான நடப்பு நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம். இந்த நடப்பு நிகழ்வுகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். நவம்பர் 8 மற்றும் 9 நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி, 2019 டாக்கா லிட் விழாவில் விருது வென்ற அபிஷேக் சர்கார் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ஆவார்? மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, பீகார், ஜார்க்கண்ட். சரியான விடை மேற்கு வங்கம். 100 T20 சர்வதேச போட்டிகளை முடித்த முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? ரவீந்திர ஜடேஜா, விராட் கோலி, ரோஹித் சர்மா, தினேஷ் கார்த்திக். சரியான விடை ரோஹித் சர்மா. இந்தியாவின் புதிய அரசியல் வரைபடத்தில் காலாபாணி பகுதியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நாடு எது? பாகிஸ்தான், பூட்டான், நேபாளம், வங்கதேசம். சரியான விடை நேபாளம். அண்மையில் காலமான நவநீத தேவ்சென் எந்த மொழி சார்ந்த புகழ்பெற்ற கவிஞர் ஆவார்? ஒடியா, மராத்தி, பெங்காலி, தெலுங்கு. சரியான விடை பெங்காலி. கோவா கடற்கரையில் ரீசாரக்ஸ் 19 என்ற பயிற்சியை நடத்திய இந்திய ஆயுதப்படை எது? இந்திய விமானப்படை, இந்திய கடற்படை, இந்திய இராணுவம், இந்திய கடலோர காவல்படை. சரியான விடை இந்திய கடலோர காவல்படை. ஷேக் அலிபா பின் சயித் அல் நயான் எந்த நாட்டின் புதிய ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? துருக்மெனிஸ்தான், ஆப்கானிஸ்தான், கஜகஸ்தான், ஐக்கிய அரபு அமீரகம். சரியான விடை ஐக்கிய அரபு அமீரகம். எந்த பிரபல அறிவியலாளர் பிறந்தநாளன்று தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் அனுசரிக்கப்படுகின்றது? சத்யேந்திரநாத் போஸ், சி வி ராமன், ஹர்கோவிந்த் குரானா, மேடம் கியூரி. சரியான விடை மேடம் கியூரி. ஐஓடிஏயின் புதிய தலைவராக, அதாவது துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள முதல் இந்தியர் யார் அப்படின்னா, ராஜேஷ் ரெட்டி, வினயா செட்டி, மோஹித் குமார், நிதி சர்மா. சரியான விடை வினயா செட்டி. சமுத்திர சக்தி 2019 என்ற இருதரப்பு கடல்சார் பயிற்சியை எந்த நாட்டுடன் இணைந்து இந்திய கடற்படை நடத்தியது? வியட்நாம், மலேசியா, இந்தோனேஷியா, மாலத்தீவு. சரியான விடை இந்தோனேஷியா. கட்டணம் செலுத்துதல் தொடர்புடைய சேவைகளுக்காக எந்த வங்கியுடன் அரசு மின்சந்தை கூட்டு சேர்ந்துள்ளது? பரோடா வங்கி, பாரத ஸ்டேட் வங்கி, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, தேனா வங்கி. சரியான விடை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்ததாக நவம்பர் 10 மற்றும் 11 நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி, 2022 மகளிர் ஹாக்கி உலகக்கோப்பையின் இணை வழங்குநர்களாக ஸ்பெயினும் எந்த நாடும் தேர்வு செய்யப்பட்டுள்ளன? இத்தாலி, பிரான்ஸ், போலந்து, நெதர்லாந்து. சரியான விடை நெதர்லாந்து. கூகுள் இந்தியாவின் நாட்டு மேலாளராக, அதாவது கண்ட்ரி மேனேஜராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சஞ்சய் குப்தா, ஜெயக்குமார், அஜய் ஜெயின், ருஜிராஜ் பவர். சரியான விடை சஞ்சய் குப்தா. எய்ம்ஸுடன் மரபணு சோதனைக்காக கூட்டிணைந்துள்ள அமெரிக்க பல்கலைக்கழகம் எது? ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம், மிச்சிகன் பல்கலைக்கழகம், ஏல் பல்கலைக்கழகம். சரியான விடை மிச்சிகன் பல்கலைக்கழகம். நீதி வழங்கல் குறித்த இந்தியாவின் முதல் தரவரிசையில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஹரியானா, கேரளா. சரியான விடை மகாராஷ்டிரா. நோ மணி ஃபார் டெரர் என்ற மாநாட்டை நடத்திய நகரம் எது? மெல்போர்ன், புதுதில்லி, பாரிஸ், நியூயார்க். சரியான விடை மெல்போர்ன். 2019-2021 இந்திய பெருங்கடல் விழிப்புணர்வு நாடுகள் சங்கத்தின், அதாவது இந்தியன் ஓசியன் ரிம் அசோசியேஷனின்
தலைவராக பொறுப்பேற்றுள்ள நாடு எது? இஸ்ரேல், இந்தியா, தென்னாப்பிரிக்கா, ஐக்கிய அரபு அமீரகம். சரியான விடை ஐக்கிய அரபு அமீரகம். நெருக்கடி நேர மருத்துவம் தொடர்பான 10வது ஆசிய மாநாடு நடைபெற்ற நகரம் எது? மும்பை, சென்னை, பெங்களூரு, புதுதில்லி. சரியான விடை புதுதில்லி. இந்தியாவின் முதல் காற்று மாசு வலைதள களஞ்சியமான இண்ட் ஏர் தொடங்கிய அமைப்பு எது? பார்க், சிஎஸ்ஐஆர், டிஆர்டிஓ, இஸ்ரோ. சரியான விடை சிஎஸ்ஐஆர். சிறப்பு பாதுகாப்பு பிரிவு சட்டமானது ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் குரூப் இந்திய நாடாளுமன்றத்தால் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? 1987, 1986, 1988, 1984. சரியான விடை 1988. சமஸ்கிருத பாரதி விஸ்வ சம்மேளனம் தொடங்கப்பட்ட நகரம் எது? சிம்லா, புனே, புதுதில்லி, ராஞ்சி. சரியான விடை புதுதில்லி. சென்னை டு பெங்களூரு மற்றும் சென்னை டு கன்னியாகுமரி தொழில் வழித்தடத்தில் திட்டங்கள் தொடங்குவதற்கு நிதி உதவி செய்யும் வங்கி அமைப்பு எது? ஐரோப்பிய நிதி அமைப்பு, ஆசிய வளர்ச்சி வங்கி, அரபு நிதி அமைப்பகம், இந்திய நிதியியல் அமைச்சகம். சரியான விடை ஆசிய வளர்ச்சி வங்கி. அடுத்ததாக நவம்பர் 12, 2019 நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி, நடப்பாண்டுக்கான ஏபிஎல்எஃப் குளோபல் ஆசிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட இந்தியர் யார்? முகேஷ் அம்பானி, கௌதம் அம்பானி, அசிம் பிரேம்ஜி, குமார் மங்களம் பிர்லா. சரியான விடை குமார் மங்களம் பிர்லா. அண்மையில் காலமான பிரபல தேர்தல் சீர்திருத்தவாதி டிஎன் சேஷன் எத்தனை ஆண்டு காலத்திற்கு தலைமை தேர்தல் ஆணையராக பதவி வகித்தார்? 6 ஆண்டுகள், 4 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 7 ஆண்டுகள். சரியான விடை 6 ஆண்டுகள். எந்த மத்திய துணை இராணுவ படையை ITBBயுடன் இணைப்பதற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் முன்மொழிந்துள்ளது? பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப், எஸ்எஸ்பி, அசாம் ரைஃபிள்ஸ். சரியான விடை அசாம் ரைஃபிள்ஸ். போர்டு எரிபொருள் செறிவூட்டல் ஆடை தொடர்புடைய நாடு எது? ஈரான், ஆப்கானிஸ்தான், ரஷ்யா, ஐக்கிய அமெரிக்க நாடுகள். சரியான விடை ஈரான். தேசிய நெடுஞ்சாலை எண் 766 போக்குவரத்து கட்டுப்பாடுகளை நீக்கக்கோரி தீர்மானம் நிறைவேற்றியுள்ள மாநில சட்டமன்றம் எது? தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேசம். சரியான விடை கேரளா. அண்மையில் காலமான ராமகாந்த் குண்டேச்சா எந்த பாரம்பரிய இந்துஸ்தானி இசை வடிவத்தில் புகழ்பெற்ற மேதையாக இருந்தார்? துருபத், கியால், தாரானா, கசல். சரியான விடை துருபத். சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் அரை சதம் அடித்த இளம் இந்திய கிரிக்கெட்டாளரான சபாலி வர்மா எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஆவார்? ஹரியானா, ஒடிசா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான். சரியான விடை ஹரியானா. உருளக பொருளாதார மன்றத்தின் 50வது ஆண்டு கூட்டம் நடைபெறவுள்ள நகரம் எது? புதுதில்லி, பாரிஸ், தாவோஸ், நியூயார்க். சரியான விடை தாவோஸ். எந்த கருப்பொருளின் கீழ் நடப்பாண்டுக்கான பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை பிரேசில் நடத்துகிறது? பிரிக்ஸ் 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், பிரிக்ஸ் எக்கனாமிக் கிரௌத் ஃபாரின் இன்னோவேட்டிவ் ஃபியூச்சர், பிரிக்ஸ் யூனிட் ஃபார் கிளைமேட் அவேர்னஸ், பிரிக்ஸ் நேச்சர் அண்ட் ஃபியூச்சர். சரியான விடை பிரிக்ஸ் எக்கனாமிக் கிரௌத் ஃபாரின் இன்னோவேட்டிவ் ஃபியூச்சர். நடப்பாண்டில் வரும் சர்வதேச கதிரியல் நாளுக்கான கருப்பொருள் என்ன? கார்டியாக் இமேஜிங், ஸ்போர்ட்ஸ் இமேஜிங், எமர்ஜென்சி இமேஜிங், பிரைன் இமேஜிங். சரியான விடை ஸ்போர்ட்ஸ் இமேஜிங். அடுத்ததாக நவம்பர் 13, 2019
நடப்பு நிகழ்வுகள் குவிஸ் டைப்பில். முதல் கேள்வி, உலகின் முதல் சிஎன்ஜி துறைமுக முனையம் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள இந்திய நகரம் எது? பாவ்நகர், சென்னை, புனே, டேராடூன். சரியான விடை பாவ்நகர். இந்தியாவில் எந்த தேதியில் பொது சேவை ஒலிபரப்பு நாள் கொண்டாடப்படுகின்றது? நவம்பர் 12, நவம்பர் 14, நவம்பர் 13, நவம்பர் 10. சரியான விடை நவம்பர் 12. சுந்தர் சிங் குர்ஜார் என்பவர் எப்பிரிவை சார்ந்த இந்தியா பாரா ஒலிம்பிக் வீரர் ஆவார்? F-57, F-45, F-46, F-48. சரியான விடை F-46. T20 ஆடவர் போட்டியில் ஹாட்ரிக் எடுத்த முதல் இந்திய பந்து வீச்சாளர் யார்? அஸ்வின், ஜஸ்பிரித் பும்ரா, தீபக் சாகர், முகமது சிராஜ். சரியான விடை தீபக் சாகர். நடப்பாண்டில் வரும் அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான உலக அறிவியல் நாளின் கருப்பொருள் என்ன? சயின்ஸ் எ ஹியூமன் ரைட், சயின்ஸ் ஃபார் குளோபல் அண்டர்ஸ்டாண்டிங், செலிப்ரேட்டிங் சயின்ஸ் சென்டர்ஸ் அண்ட் சயின்ஸ் மியூசியம்ஸ், ஓப்பன் சயின்ஸ் லீவிங் நோ ஒன் பிஹைண்ட். சரியான விடை ஓப்பன் சயின்ஸ் லீவிங் நோ ஒன் பிஹைண்ட். குஜஸ்தானில் 53 பில்லியன் பீப்பாய்கள் இருப்பு கொண்டுள்ள புதிய எண்ணெய் வயலை கண்டுபிடித்துள்ள நாடு எது? சவுதி அரேபியா, ஈரான், துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான். சரியான விடை ஈரான். பிளாயோசர்கள் எந்த புவியியல் காலத்தைச் சேர்ந்தவையாக அறியப்படுகின்றன? பிளிஸ்டோஷின், ஒலிகோசின், ஜுராசிக், கார்போனிக் ஃபெரஸ். சரியான விடை ஜுராசிக் காலத்தைச் சேர்ந்தது. ஜார்ஜ் ஷாலர் வாழ்நாள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட இந்திய வன உயிரியலாளர் யார்? லத்திகா நாத், பிஜு தாஸ், பூர்ணிமா சர்மா, கே உல்லாஸ் கரந்த். சரியான விடை கே உல்லாஸ் கரந்த். இந்திய மகளிர் U17 அணியின் இந்திய தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்ற தாமஸ் டெனர்பி எந்த நாட்டைச் சேர்ந்தவர் ஆவார்? டென்மார்க், போர்ச்சுகல், ஸ்வீடன், ஸ்பெயின். சரியான விடை ஸ்வீடன். நடப்பாண்டில் வரும் உலக நிமோனியா நாளுக்கான கருப்பொருள் என்ன? ஹெல்த் லங்ஸ் ஃபார் ஆல், எவ்ரி பிரீத் கவுண்ட் ஸ்டாப் நிமோனியா நவ், இன்னோவேட்டிவ் டு இன் சைல்ட் நிமோனியா, யூனிவர்சல் ஆக்சஸ் டு நிமோனியா ப்ரிவென்ஷன் அண்ட் கேர். சரியான விடை ஹெல்த் லங்ஸ் ஃபார் ஆல். அடுத்ததாக நவம்பர் 14, 2019 நடப்பு நிகழ்வுகள். விண்வெளியில் மிகப்பெரிய எக்ஸ்கதிர் வெடிப்பை கண்டறிந்துள்ள விண்வெளி நிறுவனம் எது? நாசா, இஸ்ரோ, ஜாக்ஸா, ரோஸ்கோஸ்மஸ். சரியான விடை நாசா. முற்றிலும் மின்னாற்றலில் இயங்கும் சோதனை விமானமான X-57 MAX-வெல்லை அறிமுகப்படுத்தியுள்ள விண்வெளி நிறுவனம் எது? நாசா, இஸ்ரோ, ஜாக்ஸா, லபான். சரியான விடை நாசா. மொரீஷியஸின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ளவர் யார்? நவீன் ராம்கூலம், நந்தோ போதா, அமினா குரீப், பிரவீன் ஜாக்நாத். சரியான விடை பிரவீன் ஜாக்நாத். மகாராஷ்டிராவில் எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது? 6, 4, 3, 5. சரியான விடை 3 முறை. 7வது வடகிழக்கு விழா நடைபெற்ற நகரம் எது? லக்னோ, லடாக், கவுஹாத்தி, புதுதில்லி. சரியான விடை புதுதில்லி. யானைகளுக்கான இந்தியாவின் முதல் நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ள நகரம் எது? ஆக்ரா, மதுரா, கான்பூர், லக்னோ. சரியான விடை மதுரா. எந்த தேதியில் தேசிய சட்ட சேவைகள் தினம் கொண்டாடப்படுகின்றது? நவம்பர் 11, நவம்பர் 10, நவம்பர் 9, நவம்பர் 8. சரியான விடை
நவம்பர் 9 ஸ்வச் நிர்மல் தத் அபியான் என்ற ஒன்றை தொடங்கியுள்ள மத்திய அமைச்சகம் எது? ஜல்சக்தி அமைச்சகம், கால்நடை பராமரிப்பு, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சகம், சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம், வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம். சரியான விடை சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம். உறுப்பு தானத்தை ஊக்குவிப்பதற்காக சூரஜ் விருதை வழங்க முடிவு செய்துள்ள மாநில அரசு எது? மத்திய பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், ஒடிசா. சரியான விடை ஒடிசா. குழந்தைகள் உரிமை மீறல்கள் புகார் அளிப்பதற்காக சிசு சுரக்ஷா செயலியை தொடங்க முடிவு செய்துள்ள மாநில அரசு எது? நாகாலாந்து, அஸ்ஸாம், திரிபுரா, கர்நாடகா. சரியான விடை அஸ்ஸாம். இந்த வீடியோவில் நாம் நவம்பர் 2 வாரத்திற்கான நடப்பு நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டோம். நம்முடைய அடுத்த வீடியோவில் நவம்பர் 3 வாரத்திற்கான நடப்பு நிகழ்வுகளை குயிஸ் டேபிள் பார்க்கலாம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபைனல் வெரிஃபிகேஷனுக்காக, அதாவது நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக பார்த்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ மூலயமா நீங்கள் கரெக்டாக உங்கள் மைண்டில் நிற்குதா அப்படிங்கிறக்காக தான் இந்த நிதான் உங்களுக்கு குயிஸ் டேபிளை கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வச்சுக்காதீங்க. இதுக்கு பதில் மற்ற வெப்சைட்ஸ் இருக்கு இல்லைங்களா, வின் மீன் மத், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சமாதார வெப்சைட்லாம் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸும் கொடுத்துக்கப்புறம் கீழே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க, அதெல்லாம் பாருங்கள். கடைசியாக எக்ஸாம் டைமில் இதை ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இமீடியட்டாக நான் வெரிஃபிகேஷன் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ப்ரிஃபர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.